இந்த மூணு கிஃப்டையும் வந்து நான் இப்போ கிவ் அவே பண்ண போகிறேன். இது எல்லாமே வந்து 10,000 ரூபா வருத்தில் ஒரிஜினல் ஜாகுவார் ப்ராடக்ட்ஸு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லாயிருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து இந்த டைட்டிலில் பார்த்த மாதிரி இது வந்து ஒரு கிவ்அவே விலாகு. சொல்லப்போனால் இதுதான் வந்து நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு கொடுக்க போகிற கிவ்அவே. ஸோ இந்த விலாகில் மட்டும் நான் பேசுகிற ஒரு ஒரு சின்ன சின்ன வார்த்தையுமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதனால் இந்த விலாக் மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஜாகுவார் வந்து ஒரு கான்டெஸ்ட் வந்து நமக்கு கண்டக்ட் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு வந்து நமக்கு கிஃப்ட் எதுவுமே வரல. அதுக்கப்புறம் வந்து நான் பேசினதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் கிஃப்ட் வரல அப்படிங்கிற மாதிரி நான் வீடியோ போட்டிருப்பேன். அதே மாதிரி இனிமேல் கிஃப்ட்டு கொடுத்தாலுமே வாங்குற மாதிரி எந்த ஒரு ஐடியாலும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நான் அந்த வ்ளாகில் சொல்லியிருந்தேன். சொல்லப்போனால் அந்த வீடியோ போட்ட கரெக்டாக 3வது நாள் வந்து ஜாகுவார்லேருந்து எனக்கு கால் வந்துச்சு. நீங்கள் வந்து கிஃப்ட்டை வாங்கிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டாங்க. நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக எனக்கு கிஃப்ட் வேண்டே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிட்டேன். அதை நான் வந்து ஒரு வ்ளாக்லேயோ லைவ்லேயோ வந்து நான் உங்கள்கிட்ட சொல்லலை. ஏன்னா நான் வந்து ஒரு விஷயத்தை வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னா அதை பற்றி யோசிக்க கூட மாட்டேன். பட் இப்போ ரீசெண்டாக 1 வீக் முன்னாடி அவங்கள்ட்ட இருந்து எனக்கு வந்து செகண்ட் கால் வந்துச்சு, உங்கள் அட்ரஸ் சென்ட் பண்ணுங்கள் அப்படின்னு. சொல்லப்போனால் நம்மளை கால் பண்ணவங்க வந்து நம்மளோட வயசில் பெரியவங்க. ஸோ அதான் வந்து நான் ரொம்ப யோசித்து தெளிவான ஒரு முடிவு எடுத்தேன். நம்ம ஈகோலாம் வந்து இந்த விஷயத்தில் கொஞ்சம் குறைச்சிக்கலாம், அதுவே வந்து நம்ம அடுத்த வேலையை பாதிச்சிடும் அப்படின்னு சொல்லி நான் வந்து என்னோட அட்ரஸ் வந்து அவங்களுக்கு நான் சென்ட் பண்ணி வச்சேன். இப்போ கரண்ட்டில் நேற்று வந்து எனக்கு ஜாகுவார்லேருந்து ஒரு பேக்கேஜ் வந்திருக்கு, உங்களோட ஷோரூம் அட்ரஸ் போட்டு. அதை நான் வந்து இன்னும் ஓப்பன் கூட பண்ணல. அதை வந்து உங்கள் முன்னாடி நான் இப்போ அன்பாக்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இதுதான் வந்து அவங்கள்ட்டருந்து நமக்கு வந்த பேக்கேஜ். ஜாகுவார் அட்ரஸ் போட்டிருக்கு, அவங்க பேர் மட்டும் நான் இது பண்ணிட்டேன். இப்போ இதை நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். உள்ளே என்ன இருக்குங்கிறது வந்து எனக்கே க்யூரியஸாக தான் இருக்குது. உள்ளே நமக்கு வந்து ஒரு கிஃப்ட் பேக் இருக்குது. லேண்ட் ரோவர்னு எழுதியிருக்காங்க, இந்த சைடு லேண்ட் ரோவர்னு எழுதியிருக்காங்க. உள்ளே நமக்கு ஒரு பாக்ஸ் இருக்குது. இந்தா ஜாகுவார் கார்லாம் அந்த ஹுட்டில் வரும் பார்த்தீங்களா, அந்த ஆர்னமெண்ட்டு அது மாதிரியே இருக்குது பார்க்க. ஆனால் இது அது கிடையாதுன்னு நினைக்கிறேன். நம்ம உள்ளே வச்சிடலாம். வச்சோன்னா இப்படி இருக்கும். ரெண்டாவது நமக்கு ஒரு கவர் வந்திருக்கு. இதுக்குள்ளே என்னென்னா, இது வந்து ஐஃபோனோட சார்ஜிங் கேபிள். இது ஏதோ ஒரு மெட்டீரியல். இதில் வந்து ஜாகுவார்னு எழுதியிருக்கு. ஆனால் இந்த கேபிள் கொஞ்சம் டேமேஜ் ஆன மாதிரி இருக்குது, இந்த ரீசன் தெரியல. இது நம்ம வந்து இந்த சைடு வச்சிடலாம். 3வது நமக்கு பாக்ஸில் என்ன வந்திருக்குன்னு பார்க்கலாம். இந்தா இதில் நமக்கு வந்து ஜாகுவார்னு எழுதியிருக்காங்க, தெரியுதா? இது வந்து என்ன அப்படின்னா, அந்த ஓல்டு இடேப் ஜாகுவார் காரில் பார்த்தீங்கன்னா அந்த வீலை லாக் பண்ணுற ஸ்பின்னர் இது. இது வந்து ஒரு உங்களுக்கு இப்போ வீடியோ ப்ளே பண்ணி காமிக்கிறேன், உங்களுக்கு என்னங்கிறது புரியும். வீடியோ இந்த இடத்துல வரும். பட் நமக்கு இப்போ இது வந்து ஒரு ஷோகேஸ் மெட்டீரியல் தான். சொல்லப்போனால் வந்து இந்த கிஃப்ட் எல்லாமே நான் வந்து ஜெயிச்சது வந்து உங்களால் மட்டும்தான். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, வந்து இந்த கிஃப்ட்டை வந்து நான் உங்களில் ஒருத்தருக்கு வந்து கொடுக்க போகிறேன். இந்த கிஃப்ட்டுக்கு மட்டும் கிடையாது, இந்த கிஃப்ட்டோட சேர்த்து என்னோடய அன்பளிப்பும் ஒன்று இருக்குது. இது வந்து ஓப்பனே பண்ணாத ஜாகுவார் பெர்ஃப்யூம். பாக்ஸ் கூட ஓப்பன் பண்ணல. சொல்லப்போனால் வந்து இந்த பெர்ஃப்யூமை தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். இந்த பெர்ஃப்யூம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கணும்னு உங்கள் ஒரு சில பேருக்கு தோணும். பட் இதை வந்து நான் ஓப்பன் பண்ண போகிறது கிடையாது. இந்த பெர்ஃப்யூம் வந்து நான் என்னோடய ஜாகுவார் எக்ஸி ஓனர்ஷிப் ரிவ்யூவில் இருக்குது. நீங்கள் வந்து என்னோடய சேனலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த ரிவ்யூ இருக்கும். அந்த ரிவ்யூக்குள்ளே அந்த பெர்ஃப்யூம் பாட்டில் எப்படி இருக்குன்னு நான் காமிச்சிருக்கேன். ஸோ என்னோட சின்ன கிஃப்ட்டாக வந்து உங்களுக்கு தரலான்னு ஆசைப்பட்றேன். இந்த மூணு கிஃப்ட்டையும் வந்து நான் இப்போ கிவ்அவே பண்ண போகிறேன். இந்த கிவ்அவேல வந்து நீங்கள் வின் பண்ணுறதுக்கு பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம் வந்து நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணி பில் வந்து நீங்கள் ஆல் அப்படின்னு கொடுத்துருங்க. செகண்ட் விஷயம் வந்து என்னோட இன்ஸ்டாகிராம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அந்த லிங்க் வந்து நான் கீழே கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்கேன், அதில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் பாருங்கள். இந்த வீடியோ முடிஞ்ச உடனேவே என்னோட இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு போஸ்ட் நான் போடுவேன், கிவ்அவே போஸ்ட் அப்படின்னு டைட்டில் வச்சிருப்பேன். அதில் வந்து நான் கொடுக்க போகிற கிஃப்ட் மூணுமே ஃபோட்டோவாக நான் வந்து போட்டிருப்பேன். அந்த பர்டிகுலர் போஸ்ட்டில் உங்கள் ஒரிஜினல் ஐடி, உங்கள் ஃபோட்டோ வச்சிருக்க ஐடியிலேருந்து நீங்கள் வந்து நம்ம சேனல் பேர், அதாவது ராஜ் லிண்ட் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே உங்களுக்கு நான் கீழே போடுறேன், RAJLYNT. இந்த க்ரைட்டீரியாக்குள்ளே இருந்தீங்கன்னா நீங்கள் தான் வின்னர். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய்க்கு மேலே வருத்துள்ள ஜாகுவார் ப்ராடக்ட்ஸு. கமெண்ட் பண்ணியிருக்க உங்களில் ஒருத்தரை வந்து நான் ரேண்டமாக பிக் பண்ணுவேன் ஒரு ஆப் வச்சு. வின்னர்ஸ் வந்து என்னோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் நான் வந்து அனௌன்ஸ் பண்ணுவேன். இந்த சாட்டர்டே கிடையாது, அடுத்த சாட்டர்டே, அதாவது வந்து 23ஆம் தேதி கரெக்டாக 6 மணிக்கு அனௌன்ஸ் பண்ண உடனே ஜெயிச்ச உங்களில் ஒருத்தருக்கு வந்து டிஎம் வரும் என்கிட்டருந்து. அத்த விஷயத்தை எல்லாமே வந்து நம்ம டிஎம்ல பேசிக்கலாம். இவ்வளோதான் விஷயம். ஸோ இப்போமே வந்து என்னோட இன்ஸ்டாகிராமுக்கு போங்க. நாம வந்து இந்த வ்ளாக் எண்ட் பண்ணிட்டு அடுத்த வ்ளாகில் பார்க்கலாம்.